வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற மோரை வச்சு நம்ம ரெண்டு விதமாக பண்ண போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்ட் கூலர் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதோ, ரெண்டாவது நீர் மோர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து மின்ட் கூலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் அதில் ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அது கூட சேர்க்கறதுக்கு வந்து ஒரு மிளகு கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் அந்த புதினா இலையை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். மிளகு வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க, அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்புறம் அது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்ஸியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது கூட நம்ம வச்சுருக்கிற தயிரை வந்து உள்ளே சேர்த்துப்போம். கொஞ்சம் தண்ணியும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் புதினா அவ்வளோ சுமல் விரும்ப மாட்டாங்க, அவங்க கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட மின்ட் கூலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மின்ட் கூலர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அதுக்கடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம ரெண்டாவது நம்ம ட்ரெடிஷ்னலாக நீர் மோர் செய்வோம் இல்லையா, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அது கூட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் வந்து மிக்ஸியில் அடிக்காமலும் செய்யலாம், ஆனால் மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ அது கூட தேவையான அளவு பச்சை மிளகாவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்துப்போம். இஞ்சி வந்து கொஞ்சம் தட்டி உள்ளே சேர்த்துருக்கேன். அப்புறம் சீரகம். இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா இலை நான் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த இடத்துல வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் வந்து மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ கூட நான் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோதான் நீர்மோர். நீர்மோர்லேயும் அதிகமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. நீங்கள் இப்படியும் இந்த வெயில் நேரத்துக்கு குடிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.